தந்தூரி சிக்கன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் மேரினேஷன் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இஞ்சி, பூண்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன். வெங்காயம் சின்ன துண்டு போட்டிருக்கேன். இது போட்டு இது பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது ரெட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் பழுத்த மாதிரி வந்துட்டு பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப் லெமன், மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு சால்ட்டு. இதுதான் என்னுடைய இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு ப்ரிப்பரேஷன் பார்த்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். நான் விதை எடுத்துட்டு தான் பிழிகிறேன். இது ஒரு 12 hours நம்ம வந்துட்டு மேரினேஷன் பண்ணி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மேரினேஷன் வந்துட்டு ஒரு 1/2 hour தான் ஆகும். 1/2 hour மட்டுமே வந்துட்டு மேரினேஷன் பண்ணி வைக்க போகிறோம். எல்லாரும் சொல்கிறத விட நான் மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எதுக்குன்னு நான் பிறகு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்ந்த பேஸ்ட் இது. இதை போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம வந்துட்டு நல்லா கலந்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு கட்டிங்கை பற்றி சொல்லணும். நான் கட்டிங் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இது போல் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஏன்னாக்கா அது நரம்பு எடுத்தோன்னா சீக்கிரமாக நல்லா வேகும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கட்டிங் உள்ளார எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே போய் சேர்கிற மாதிரி நல்லா தடவி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் சில வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக போச்சுன்னாக்கா கண்டிப்பாக அதில் வந்துட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன்னு அர்த்தம். அதுக்காக வந்துட்டு வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நல்லா வந்துட்டு உள்ள எல்லாமே வந்துட்டு படுற மாதிரி நல்லா தடவி வச்சுட்டேன் இந்த மசாலாவை. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ஒரு 10-12 மணி நேரம் அப்படியே வந்துட்டு ஊறட்டும். அப்படியே வச்சிடுங்க ஃப்ரிட்ஜில். இது போல் பண்ணும்போது நல்லா வந்துட்டு ஜூஸியாகவும் நல்லா வந்து உள்ள மசாலா இறங்கி இதில் நிறைய எக்ஸஸாக இருக்கிற தண்ணியுமே வந்துட்டு விடும் வெளியில். அதை நம்ம ஊற்றிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 12 மணி நேரம் வச்சுடுவோம் இது அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 12 மணி நேரம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது செகண்ட் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன நம்ம பார்த்துடுவோம். தயிர் வந்துட்டு ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே வந்துட்டு இது போல் வந்துட்டு ஃபில்டர் பண்ண வச்சுருக்கேன். நான் இது வந்துட்டு ஃபில்டர் ஆகிட்டு இருக்குது. இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இறங்கிட்டோம். மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஷேஜ்வான் சட்னி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாட் மசாலாக்கு பதில் நான் வந்துட்டு ஷேஜ்வான் சட்னி போட்டு யூஸ் பண்ணுறேன். அதனுடைய டேஸ்ட் இதில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் கொடுக்கும். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஆப்ஷன் தான் இது வந்துட்டு சாட் மசாலா இருந்தது. நான் சாட் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். தனியாத்தூள், நெக்ஸ்ட் வந்துட்டு கசூரி மேத்தி வந்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, சால்ட்டு, ஜீரகத்தூள். இதுதான் என்னுடைய இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட், இந்த கடாயை வச்சு ஆயில் ஊற்றியிருக்கேன். இப்போது இது ஆயில் ஹீட் ஆனவுடே ஆஃப் பண்ணிடணும் நம்ம வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆவி போக ஆரம்பிச்சிடுச்சிங்களா, உடனே வந்துட்டு ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் வந்துட்டு ரொம்பவும் ஆறவும் கூடாது, ரொம்ப வந்துட்டு சூடாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்துட்டு இதில் மிளகாத்தூள் போட்டுடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள் போட்ட உடனே வந்துட்டு கிளறி விடுங்க. இப்போது இதில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா,
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும், நெக்ஸ்ட் வந்துட்டு ஷேஜ்வான் சட்னி இருக்கு இல்லைங்களா, அதை இதில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தனியாத்தூள், நெக்ஸ்ட் வந்து ஜீரகத்தூள், நெக்ஸ்ட்டு கசூரி மேத்தி, கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு சால்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு நம்ம டயர் ஃபில்டர் ஆகியிருக்கு இல்லைங்களா, அதை நம்ம போடுறோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே போட்டு இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். தயிர் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தயிருடைய கெட்டித்தன்மை எங்கேயுமே தென்படக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துட்டு இப்போ தயிரை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கறித்துண்டு எடுத்து வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கறித்துண்டு வந்துட்டு நெருப்பாகட்டும், நம்ம வந்துட்டு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கரண்டியில் வந்துட்டு நீங்கள் கறித்துண்டு ரெண்டு வச்சு இது போல் நீங்கள் வந்துட்டு பற்ற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வந்துட்டு நெருப்பு பிடிச்சிக்கிச்சு இப்போது கறித்துண்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மசாலாவில் இந்த பவுல் வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஷைனாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்துட்டு இப்போது இதுலேயே வந்து நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். இதில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நம்ம உடனே வந்துட்டு மூடிவிடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இதுலேயே வந்துட்டு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும்போது நல்லா வந்துட்டு மேரினேஷன் வந்துட்டு ஸ்மெல் நல்லாயிருக்கும். தந்தூரி சிக்கன் செஞ்ச பிறகு தான் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்து பார்த்துருப்பீங்க. நம்ம மசாலாலேயே இந்த மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்து பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மேரினேஷன் 12 hours வச்சதுக்கும், நெக்ஸ்ட்டு மேரினேஷன் நான் வந்துட்டு ஒரு 1/2 hour வச்சாவே போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கும், எதுக்காக சொல்கிறேன்னாக்கா எக்ஸஸ் ஆன தண்ணி எல்லாமே வெளியில் வரும். இந்த தண்ணி வந்துட்டு வேணாம் நம்மளுக்கு. அதே வந்துட்டு இப்போ தயிர் நம்ம கலந்து வைக்கும் போதும் நிறைய வந்துட்டு தண்ணி விடும். அந்த தண்ணி வந்துட்டு நம்மளை கரெக்டாக வந்துட்டு கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு விடாது. இப்போது இதை நான் வடிகட்டிடுறேன். இந்த தண்ணி நம்மளுக்கு வேணாம். இந்த தண்ணி நம்மளுக்கு வேஸ்ட் ஆனது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்மோக்கி ஃப்ளேவர் நம்ம கொடுத்தாச்சு. இப்போது இந்த பவுலை எடுத்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாவை நம்ம இப்போது மேரினேட் பண்ணிப்போம். இதுக்கு மேலேயே வந்துட்டு தடவிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தயிர் வந்துட்டு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நல்லா இந்த கட்டிங்கில் எல்லாமே வந்துட்டு படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பின்னாடியும் திருப்பி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஷைன்னஸ் கொடுத்துடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா வந்துட்டு மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 hour நம்ம வந்துட்டு அப்படியே வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பயே இந்த மசாலாவில் ரொம்ப அரோமா வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 1/2 hour அப்படியே வச்சுடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேரினேஷன் பண்ணி 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மைக்ரோவேவில் குக் பண்ணிக்கலாம். சிக்கன் எடுத்து வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சிக்கன் வச்சிட்டேன் லோ ரேக்கில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேட் நான் எதுக்கே வந்து வைக்கிறேன்னாக்கா, இந்த மசாலா எல்லாமே இறங்கி மைக்ரோவேவ் எல்லாமே நாஸ்தி ஆகிடும். அதனால் வந்துட்டு நான் ஒரு ரேக்கிய வச்சுக்கிறேன். இப்போது மூடிட்டோம். இப்போது தந்தூர்சே அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மைக்ரோவேவ்லேயும் ஒவ்வொரு ஆப்ஷன் வந்துட்டு மாறுபடும். இப்போது தந்தூர்சே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவனே TS1 வருது இல்லைங்களா, அதில் வந்துட்டு TS2 ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறேன். நம்மளுக்கு மைக்ரோவேவோடைய கிரில் ஆப்ஷனுமே வந்துட்டு அதை எடுத்துக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 38 minutes நான் உங்களுக்கு காட்டியிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே விடுவோம்.
பிறகு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம டேன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 16 மினிட்ஸில் இருக்குது, இப்போ டேன் பண்ணி வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே வந்துட்டு பட்டர் கொஞ்சம் தடவி இப்போ டேன் பண்ணிப்போம். மெல்டட் பட்டரை நான் தடவுறேன். பட்டரு, ஹீ இல்லை ஆயில் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதை அப்படியே டேன் பண்ணுவோம். இப்போது டேன் பண்ண பிறகு திரும்பவும் லே எடுத்து வச்சுடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரும்ப மூடி விடுறேன், ஆன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது 1 செகண்ட் தான் இருக்குது. ஓகே, எண்டிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான செம சூப்பராக வந்துட்டு தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஹோம்மேட் மயோனைஸோட நம்ம வந்துட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்துட்டு இந்த தந்தூரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய், தேங்க்யூ.